ஐயா மனுஷர்களுக்கு ஏன் கோபம் வருது? நம்மள உயிரோட விழுங்குற அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வருது. காரணம் என்ன தெரியுமா? நீங்க இன்னும் உயிரோட இருக்கிறீங்க, அது அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. உன் சத்துருவால் அதை பொறுத்து கொள்ள முடியல. ரெண்டாவது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால உன் எல்லைய நாளுக்கு நாள் பார்க்கும் பொழுது கூணி குறுகி போக வேண்டிய நீங்கள், உடைந்து சிதறி போக வேண்டிய நீங்கள், ஒன்றுமில்லாமல் மடிந்து போக வேண்டிய நீங்கள், எப்பொழுது மாண்டு போவீர் என்று பார்த்த உங்களை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மீது அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறதுனால, கர்த்தர் எல்லையை விஸ்தாரப்படுத்துகிறதுனால அவர்களுக்கு கோபம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பிள்ளைகளை உயர்த்தி வச்சதுனால உனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் தரப்போகிறதுனால, கொடுத்த கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் திருப்ப போறதுனால, அது உன்னை விட்டு விலகி போகாம காக்கும்படியினால கர்த்தர் சொல்றாரு, என் மகளே உன் மீது அவர்களுக்கு வந்த கோபம் நீ நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறாய். உன்னை கர்த்தர் விசாலமாய் படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னை அவர்கள் கோபத்திற்கு விலக்கி காப்பேன்.